நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் 766-700-8999. முதல்ல இந்த இலங்கையில் சீனா பூச்சாண்டி காமிக்கிறதுக்கு வந்து எந்த அடிப்படையுமே இல்லைங்க. பொருளாதார ரீதியாக சீனாவினுடைய கடனாக இலங்கையில் இருப்பது என்பது மொத்த கடனில் 10% தான். எல்லாருமே நினைச்ச சீனாக்காரன் வரான் இந்த இடத்துல அமெரிக்கா வருவதற்கான முயற்சிகள் நடந்த காரணத்தினால தான் தன்னுடைய பிராந்தியத்தை பாதுகாக்க வேண்டும் மட்டும் சீனா வந்திருக்கு. ரெண்டு பேரையும் உள்ள விட்டது யாருன்னா இந்திய அரசு தான். ஜெர்மனியினுடைய ராணுவத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 150,000 பேர். பிரான்சினுடைய ராணுவத்தின் எண்ணிக்கை 150,000-160,000 பேர். இங்கிலாந்தினுடைய ராணுவம் 1.5 பேர் தான். இத்தனை காண்டி நாடு இவன் 3.5 பேர் வச்சிருக்கிறான். தேயிலைக்கு தமிழர்கள் தான் உற்பத்தி பண்ணி தர்றான். தமிழர் என்ன வச்சிருக்கிறாங்க அங்கே? பெரிய தமிழர்களுக்கான எந்த உரிமைகளும் இல்லாத இடத்துல வச்சிருக்காங்க. தமிழர்கள் தான் அங்கே பொருளாதாரத்தின் அடிப்படையாக இருந்தாங்க. தமிழர்கள் காலி பண்ணிட்டான், அப்புறம் எப்படி உருப்படும் அது இந்த நாடு? டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய டாட்ஸ் மீடியாவின் அரசியல் குரல் நிகழ்வில் நம்ம நடந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்புரிய திரு திருமுருகன் காந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடியை பார்த்துருப்பீங்க. ராஜபக்ஷ அரசிற்கு எதிராக சிங்கள மக்களுமே இணைந்து தயவுசெய்து பதவி இறங்குங்க, நாடு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு வெளிப்படையாக கோஷமிட்டு கொண்டிருக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. வருத்தமாகவும் இருக்கிறது. நம்முடைய அண்டை நாடு மக்கள், சாதாரண பாட்டாளி மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு இலங்கையிட வழி இருக்குதா? சீனாவுடைய ஆதிக்கம் இதுக்கு ஒரு காரணம்ன்றாங்க, அது இந்தியாவுக்கும் நாளைக்கு குறிப்பாக தமிழகத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்துமா? முதல்ல இந்த இலங்கையில் சீனா பூச்சாண்டி காமிக்கிறதுக்கு வந்து எந்த அடிப்படையுமே இல்லைங்க. அடிப்படையும் இல்லை. என்னென்னா, பொருளாதார ரீதியாக சீனாவினுடைய கடனாக இலங்கையில் இருப்பது என்பது மொத்த கடனில் 10% தான். மீதி பெரும்பாலான கடன்கள் மேற்குலக நாடுகளோட தான் இருக்குது அல்லது இந்தியாவோட தான் இருக்குது. ஓ, இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. ஓகே, சரிங்களா? அதனால் இந்த பூச்சாண்டி காமிக்க வேணாம். பொருளாதார அடிப்படையில் சீனா வந்து இலங்கையை காலனி ஆக்கிருச்சுன்னு சொல்ல வேண்டாம். அவருடைய ராணுவ கப்பல்கள் வருவதோ ஒரு பதட்டம் உருவாரு. சீனாக்காரன் வர்றான், அமெரிக்காரன் வந்ததுனால சீனாக்காரன் வர்றான். இது எல்லாருமே சீனாக்காரன் வரான் இந்த இடத்துல அமெரிக்கா வருவதற்கான முயற்சிகள் நடந்த காரணத்தினால தான் தன்னுடைய பிராந்தியத்தை பாதுகாக்க வேண்டும் மட்டும் சீனா வந்திருக்கு. ரெண்டு பேரையும் உள்ள விட்டது யாருன்னா இந்திய அரசு தான். இதுதான் அங்கே நடந்திருக்கிறது. இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மிளக முடியாதுங்கிறீங்க? ஆமாம், அதுக்கான கட்டமைப்புகளே உள்ளே இல்லைங்க. அங்கே இவ்வளோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார இலங்கை பிரச்சனை பற்றி பேசுகிற ஆளுங்கள்லாம் இலங்கை அரசினுடைய இனவாதத்தை தவிர்த்து விட்டு பொருளாதார பிரச்சனை பற்றி மட்டுமே பேசுகிறாங்க. இனவாதமும் பொருளாதாரமும் ஒன்றோடு பிணைக்கப்பட்டதா? இப்போ என்ன கேட்குறேன்னா, 3.5 பேர் ராணுவம் இருக்குதுங்க. 3.5 பேர் நீங்கள் சம்பளம் தரணும். இலங்கையினுடைய ராணுவம் 3.5 பேர். சரி, சரிங்களா? 3.5 பேருக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா 3.5 பேர் என்ன உங்களுக்கு உழைப்பாளியா? ஏதாவது பொருளை உற்பத்தி பண்ணுறானா? இல்லை. நாட்டை பாதுகாக்கிறாங்க இல்லைங்க. அதுதான் கேட்குறேன். என்னன்னா, யார்கிட்ட வந்து பாதுகாக்கிறாங்க? எதிரி நாடுகள் அப்படின்னு சொல்லி. எதிரி என்ன இருக்கு பக்கத்தில்? இலங்கை பக்கத்து எதிரி நாடுகள் யாரும் கிடையாது. யாருமே இல்லை. இந்தியா மட்டும்தானே இருக்குது. இந்தியா எதிரி நாடா? எதுக்கு இவ்வளோ பேர் ராணுவம்? நான் தான் கேட்குறேன், ஜெர்மனியினுடைய ராணுவத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 150,000 பேர். பிரான்சினுடைய ராணுவத்தின் எண்ணிக்கை 150,000-160,000 பேர். இங்கிலாந்தினுடைய ராணுவம் 1.5 பேர் தான். ஓகே, இத்தனை காண்டி நாடு இவன் 3.5 பேர் வச்சிருக்கிறான். இந்த இராணுவத்தில் தமிழர்கள் கிடையாது, இஸ்லாமியர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் கிடையாது. அந்த மக்கள் தொகை இல்லாமல் வெறும் சிங்களர்கள் மட்டும்தான் இந்த இராணுவத்தில் இருக்கிறாங்க. வெறும் சிங்களர்கள் மட்டும்தான்? சிங்களர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த ரேஷியோஸ் நான் எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறேன். இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கோங்க அல்லது சைனாவை எடுத்துக்கோங்க. சைனாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 பேத்தில் ஒரு நபர், ரெண்டு நபர், 1.9 நபர் தான் இராணுவத்துக்கு இருக்கிறாங்க. 1000 ரெண்டு பேர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரஷ்யாவில் 1000 பேர், அமெரிக்காவில் 1000 பேர், இந்தியாவில் 1000 பேர். இலங்கையில் நீங்கள் தமிழர்களும் இராணுவத்தில் இல்லை, சிங்களவர்களும் இல்லை, மக்கள் தொகையில் அவங்களாம் கழிச்சிருங்க. ஆனாலும் இம்மொத்த மக்கள் தொகை வச்சுட்டு ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்க. என்னென்னா, அவன் 1014 பேர் வச்சுருக்கிறான். எவ்வளோ மடங்கு? 7 அதிகம். இவ்வளோ இராணுவம் மயமாக்கப்பட்ட தேவைன்னு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பட்ஜெட் என்ன? அவன் ஒரு வருடத்திற்கு அவரோட இராணுவ பட்ஜெட் 2 பில்லியன். நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த அளவுக்கு கடந்த 13 2 பில்லியன்ங்கிறது என்ன கணக்கு? 25 பில்லியனை செலவு பண்ணியிருக்கிறான். எதுக்கு? இராணுவத்துக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணலை. தமிழில் அடிக்கிறது, கொலை பண்ணுறது, தமிழ் பெண்களை சீரழிக்கிறது, தமிழ் குழந்தைகளை அழிக்கிறது, ஜெயிலில் போகிறது, மிதிக்கிறது, இதை தவிர வேறு எந்த வேலையும் செய்யாத ஒரு இராணுவத்துக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்துட்ருக்கிறான். அப்புறம் எப்படி அந்த நாடு வந்து உருப்படும், மீளும்? ஒரு நாட்டினுடைய பொருளாதார அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா அங்கே ஏதோ உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கணும், தொழிற்சாலைகள் இருந்தது, அடிப்படை தொழிற்சாலைகள் இருக்கணும். அப்படி எந்த நிறுவனமும் அங்கே கிடையாதுங்க. அவனுக்கு டூரிசம் மட்டும்தான் இருக்குது, தேயிலை மட்டும்தான் இருக்குது. தேயிலைக்கு தமிழர்கள் தான் உற்பத்தி பண்ணி தர்றான். தமிழர் என்ன வச்சுருக்கிறாங்க?
அங்கே பெரிய தமிழர்களுக்கான எந்த உரிமைகளும் இல்லாத இடத்துலாம் வச்சுருக்காங்க. தமிழர்கள் தான் பொருளாதாரத்தின் அடிப்படையாக இருந்தாங்க. தமிழர்களை காலி பண்ணிட்டான், அப்புறம் எப்படி உருப்படும் அது இந்த நாடு? அது இனிமேல் மீள்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் எக்கனாமிக் டிசாஸ்டர்ஸ் நிறைய நடந்திருக்கு. அவங்க வந்து வரியை வந்து உடனடியாக குறைச்சாங்க. வரியை குறைச்ச உடனே வரி வருமானம் இல்லாத நிலைமை வந்தது. அரசில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியாத நெருக்கடி அவங்களுக்கு வந்தது. இதே போல் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு நிறுவனத்துக்கு கட்டமைப்புகளுக்காக வாங்கின கடன், அது முழுமையாக கட்டமைப்புகளை செய்ய முடியல, அல்லது கட்டமைப்புகள் செஞ்சதுலேருந்து பணம் வரலை. அதுக்கப்புறம் உள்ளே உங்களுக்கு இருக்க வருமானம்ங்கிறது என்ன, உங்களுக்கு டூரிசம் தான் பெரிய வருமானம். எஸ், அதுவும் அடிபட்டு போயிடுச்சு. ஆமாம், இந்த கொரோனா வந்ததில் அது பெருசாக அடிபட்டு போச்சு. அப்போ இருக்கிற பணம் முழுக்க யாருக்கு கொடுத்துருக்குறீங்க? இராணுவத்துக்கு கொடுத்துருக்குறீங்க. அப்போ அந்த நாடு அழிய தான் போகுது. குறிப்பாக இந்த சீரழிவு நடக்கும்போது ஒரு சில பேரோட வீடியோஸ்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு. அப்போ ஒரு சில பேர் வந்து பிரபாகரன் அவர்களை நினைவுபடுத்தியிருந்தாங்க. அவர் இருந்திருந்தாருன்னா பேசாமல் நாங்கள் அவர் கூட கூட நாங்கள் இதெல்லாம் சில விஷயங்கள் ஷேர் பண்ணி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சில விஷயம் நினைவுபடுத்துறது பார்க்க முடிஞ்சுது. ஒரு வேலை அசம்ஷனாக கேட்குறேன், அவர் இருந்திருந்தானா இது போல சூழல் வராமல் தவிர்த்துருக்குமா இலங்கை? அதாவது பிரபாகரன் இருந்திருந்தாங்கன்னா இலங்கையை விடுங்க, தமிழர்கள் பகுதி தானே அவர் இருந்திருந்தாங்க. விடுதலை புலிகளிலிருந்து இயங்கின இடம் தமிழர் பகுதி தான். தமிழர் பகுதியில் இதோட மோசமான சூழலை தானே இலங்கை உருவாக்குச்சு. பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, மருந்து, சர்க்கரை, சிமெண்ட் எதுவுமே போகக்கூடாதுன்னு பண்ணப்போ இப்போ தமிழர்கள் எந்த பொருள் விற்கவும் முடியாதா? வெளியே எந்த பொருள் உள்ளேயும் வராதா? அப்போ அவங்க நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்தது? ஸோ இதை விட தமிழர்கள் சூழலில் தான் தமிழர்கள் இருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் குண்டு போட்ட உடனே மின்சார நிலையம் தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டோடனே கிட்டத்தட்ட 3 வருடமாக கரண்ட் இல்லை. ஈழத்தமிழ் பகுதியில் கரண்டே கிடையாது. எப்படி தங்களை உருவாக்கிக்கிட்டாங்க? தங்களை வளர்த்து எடுத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்குள்ளே இருந்து வாழ்ந்தாங்கல்ல, பஞ்சம் பட்டு நீலீவன மாதிரி ரோட்டில் நிற்கலையில்ல. அப்போ விடுதலை புலிகளினுடைய அந்த பொருளாதார வேலை திட்டத்தை பற்றியான புரிதல் இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட இல்லை. இவ்வளோ, ஏன்னா இந்தியா நட்பு நாடாக இல்லை புலிகளுக்கு, இல்லையா? தடை வச்சுருந்தாங்க, இங்கே எல்லாமே நெருக்கடி இருந்தது. அப்போ அது தீவு சுற்றி எங்கே போனால் 2000 கிலோமீட்டர் தள்ளி தான் கடலை, 2000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் போனால் தான் ஒரு நிலத்தையே நீங்கள் பார்ப்பீங்க. அந்த இடத்துக்குள்ளார எப்படி இத்தனை பொருளை கொண்டு வந்து அந்த மக்களை காப்பாற்றினாங்க, இந்த ஒரு நாட்டை நடத்தினாங்க, எப்படி நடத்தினாங்க? தமிழீழ வைப்பகம்லாம் கூட பேங்க் வச்சுருந்தது. பேங்க் மட்டும் இல்லைங்க, எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே மருத்துவமனை நடத்தினது, ஒரு மருத்துவ தடை இருக்கு, ஒரு மருந்து தடை இருக்குது, ஆனால் மருத்துவ கல்லூரி நடத்தினாங்கல்ல, இதெல்லாம் அங்கே சாத்தியமாச்சு இல்லை. அப்போ அவங்களுக்கான தற்சார்பு பொருளாதார கட்டமைப்பை அங்கே உருவாக்குனாங்கல்ல, அதுதான் நம்ம வந்து விடுதலை புலிகள்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியதும் கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம இங்கே என்ன நிலைமையில் இருக்கோம்? இங்கே ஒரு சட்டத்தை போட்டுட்டு இந்த ஆளுநர் கையெழுத்து போடுவாரா மாட்டாரா, நம்ம டெல்லிக்கு போகிறது வர்றது, இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கோங்க. நம்ம முதலமைச்சர் அவர் நீங்கள் வந்து ஏற்கிறீங்களோ மறுக்கிறீங்களோ, தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், அவர் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வேற யாவனும் நம்ம தேர்ந்தெடுக்காத ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு சட்டம்பள்ளத்தனமாக இருப்பான்னா அது எவ்வளோ அவமானப்படுத்துறது. கடந்த ஆட்சியில் இருந்த அந்த அடிமை ஆட்சியாளர்களை அவமானப்படுத்தினாங்க, அவங்க அதை பற்றி கவலையப்படலை. சரில, இப்போ இவ்வளோ சட்டத்தை இவங்க கொண்டு வர்றாங்க, மசோதா கொண்டு வராங்க, எதையுமே நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லா பொருளாதார என்ன சொல்கிறது உறவுகளையும் டெல்லியில் வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எந்த திட்டங்களுக்கு பணம் தர மாட்டேன், போக மாட்டேன், இதெல்லாம் நடக்குதுங்க. அப்போ இப்படியான ஒரு அடிமை, நீங்கள் வந்து இலங்கையில் தமிழர்கள் வாழ்ந்ததை விட மோசமாக தான் வாழ்கிறோம். ஈழத்தமிழர்கள் நம்மளுக்கு என்ன தெரியும், ஒன்றே ஒன்று இராணுவம் இங்கே இறங்கலை, அங்கே இராணுவம் இறங்கி சொல்லி கொலை பண்ணுச்சு, 8 கோடி பேர் இருக்கிறனால அதெல்லாம் பண்ண முடியாது. இதை தவிர நம்மளுக்கு அவமானங்கிறது நடந்துகிட்டே தானே இருக்குது. சுயமரியாதை பார்த்தா தமிழ்நாடு வேறு கேள்வி கேட்போம் இல்லையா? அந்த கேள்வி தான் எல்லாரும் கேட்டுட்ருக்கோம். நிச்சயமாக திருமுருகன், கிட்டத்தட்ட தமிழகம், இந்தியா, இலங்கை, அப்புறம் நிறைய அரசியல் தத்துவங்கள் குறித்தும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. இவங்க அனைத்துமே ரொம்ப ஆழமான தெளிந்த பார்வையோடு இருந்தது மக்களுக்கு கொடுத்துருக்குறோம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு அரசியல் குரல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன், இது டாட்ஸ் மீடியா.